இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தினத்தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். சுகமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக அற்புதமாக ஆண்டவங்களை நடத்துவாராக. அலசடிப்படக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் ஜெயத்தை தரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8:4-5 ஏழாம் மாதம் 17 தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10 மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10 மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. அண்ட் இன் த 7th மந்த் ஆன் த 17th டே ஆஃப் த மந்த் த ஆர்க் கேம் டு ரெஸ்ட் ஆன் த மவுண்டைன்ஸ் ஆஃப் அரராத் அண்ட் த வாட்டர்ஸ் கண்டினியூ டு அபேட் அன்டில் த 10th மந்த். இன் த 10th மந்த் on the first day of the month the tops of the mountains were seen. பேளை அரராத்தில் தங்கிட்டு ஜலம் வடிய ஆரம்பித்தது. மலை சிகரங்கள் காணப்பட ஆரம்பித்தது. எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் அதை குறித்த எண்ணங்களும் இல்லாத நோவாவுக்கு நடக்கப்போகிற சம்பவத்தின் ஆரம்பத்தை மாத்திரமே காமித்தார். வெள்ளப்பெருக்கின் ஆரம்பம் நோவாவுக்கு தெரிந்தது. சூழ்நிலை எங்கே போய் முடிகிறது என்பதை கர்த்தர் சொல்லவே இல்லை. காரியங்கள் எங்கே போய் நிறைவு பெறப் போகிறது என்பது அவனுடைய கண்களுக்கு புலப்படவில்லை. அவனுடைய சிந்தனைக்கு அது புலப்படவில்லை. அதை குறித்த நாலேஜ் அவனுக்கு இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து வைத்திருந்த அந்த திட்டம் நிறைவேறும் வரைக்கும் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கையில் விசுவாசம் உள்ளவர்களாய் காத்திருந்தார்கள். நாம் வாசிக்கிறோம் இல்லையா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே, இன்னார் என்று அறிவே. சாஸ்திரத்தில் எழுதுகிற அற்புதமான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் அழகாய் பதிவு செய்து வைக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவ இன்னார் என்று அறிவேன், நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் நிறைவேறும் வரைக்கும் நான் வெட்கப்பட மாட்டேன். அதை அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவர், நிச்சயித்திருக்கிறேன். நான் வெள்ளப்பெருக்கின் ஆரம்பம் என்ன என்பது தெரியும், முடிவு என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். முடிவு என்ன தெரியுமா? பேழை அரராத்தில் தங்கும், ஜலம் வடிய ஆரம்பிக்கும், மலைச்சிகரங்கள் காணப்பட ஆரம்பிக்கும். 10 மாதம் மலைச்சிகரங்கள் காணப்படும், ஜலம் வடிய ஆரம்பிக்கும், பேழை அரராத்தின் மேல் தங்கும். யோபு சொல்கிறார் இல்லையா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. இன்றைக்கு நான் போகிற பாதை ஒருவேளை பரிகாசம் உள்ள பாதையாக இருக்கலாம், ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும், அவரை காணும், அவரை காணும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். பேழை தங்கும், ஜலம் வடியும், மலைச்சிகரங்கள் காணப்படும். உங்கள் வாழ்க்கையில் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் அமைதிக்கு வரும். இயேசுவின் நாமத்தில் இந்த வாரத்தில், இந்த நாளில், இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், அவை தங்கும், ஜலம் வடிய ஆரம்பிக்கும், கொந்தளித்து எழுமின ஜலம் வடிய ஆரம்பிக்கும், கொந்தளித்து எழுமின ஜலம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமல்லாமல் போகும். நீங்கள் மலைச்சிகரங்களை காண்பீர்கள். இதுவரை கண்டிராத, இதுவரை பார்த்திராத ஒரு மேன்மையான சூழ்நிலையில் வேலையை கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் இந்த சோதனை, அதற்காகத்தான் இந்த பாடுகள், அதற்காகத்தான் இந்த உபத்திரவம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரம் உங்களை அழைத்து கொண்டு போகிறது. தைரியமாக இருங்க. மீண்டும் சொல்கிறேன், பேழை தங்கும், ஜலம் வடியும், மலை சிகரங்கள் காணப்படும். கத்திருந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படி செய்யட்டும், இந்த நாளில் உங்களுக்கு செய்யட்டும், இந்த வாரத்தில் உங்களுக்கு செய்யட்டும். வருகிற காலங்களில் நீங்கள் அதை காணத்தக்கதால்
என் ஆண்டவர் உங்களை அற்புதமான பாதையில் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் எழுந்து வரக்கூடிய, கொந்தளித்து வரக்கூடிய வெள்ளப்பெருக்கின் ஜலம் அமைதிக்கு வரட்டும், வடி ஆரம்பிக்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொந்தளித்து நிற்கிற காரியங்கள் அமைதிப்படட்டும், மலைச்சிகரங்கள் காணப்படட்டும். இதுவரை கண்டிராத உயர்வை, மேன்மையை, பேழை, அலசடிப்பட்டு கொண்டிருந்த பேழை அரராத்தின் மேல் தங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஏனென்றால் நாங்கள் வெட்கப்படுகிறதில்லை, நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அன்னால் வரை காத்துக்கொள்ள நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென்.